நாளைக்கு சித்தா வந்து தியேட்டர்ல ரெண்டாவது வாரத்தை தொடங்குது. எங்களோட இந்த சித்தா படம் வந்து நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லாத்தையும் மீறின வகையில் பாராட்டாக இருக்கட்டும், வசூலாக இருக்கட்டும், வரவேற்பாக இருக்கட்டும், பெரியவங்களோட ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் இந்த சித்தா படம் ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றி படமாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வெற்றிக்காக நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். சித்தாங்கிற படம் 2.5 வருஷம் உழைப்புங்க. அருண்குமாரோட எழுத்து இயக்கம் இன்னைக்கு எல்லாருமே வியந்து போய் அளவுக்கு ஒரு பேச வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து அருணுக்கு சொல்லணும்னா, ஏன்னா அவர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவர் அழுத்தமாக இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதையை இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு செகண்டு கூட ஸ்க்ரீனை விட்டு கண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக சீட் முனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லர் கதையை சொல்லி, அட் த சேம் டைம் ஃபேமிலி உணர்வுகளை, நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம், நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு, அட் த சேம் டைம் ஒரு அழகான உறவு ஒரு சித்தப்பனுக்கும் அவங்க அண்ணன் பொண்ணுக்கும். ஸோ இதுதான் சித்தா பேசுது. இன்னைக்கு சித்தா வந்து எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுது. அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, நிறைய பேர், புதுமுக தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், இல்லைனா நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபஸ்ட் டைமர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கு. என்னோடய ரிலீஸ்க்கு எனக்கு ஒத்துழைப்பு செஞ்ச என்னோடய ரெட் ஜாயின் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. அதில் முக்கியமாக செண்பகமூர்த்தி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு களத்தை வச்சு இந்த குவாலிட்டியில் ஒரு படத்தை எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை ஜெயிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ என்னால் தனி மனுஷனாக கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க முடியாது. என் படைப்பை நம்பி எல்லோரும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்தது, அது இன்றைக்கி எல்லாருக்குமே நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறது நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். ஒரு நிமிஷம்ங்க, என் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சரி, இப்போ பேச விட மாட்டீங்க. சோ நான் சொல்லிடுறேன், 28ஆம் தேதி இந்த படம் 3 மொழிகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது, தமிழ், மலையாளம் மற்றும் கன்னடம். அந்த ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து 28 அன்னைக்கு எந்த ஊர்லேயும் பந்து கிடையாது, எந்த பந்துமே இல்லாத அன்னைக்கு தான் நாங்கள் வந்து காசு கொடுத்து ஒரு இடத்த புக் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஆடிட்டோரியம்குள்ளே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திட்டு இருந்தோம். எதுவுமே புரியாத அளவுக்கு சடனாக சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் கேமராவில் பார்த்தீங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய விஷயங்கள் பொய் பரப்பப்படுறது, பொய் பரப்பப்படுது. அன்றைக்கி பந்து, அன்றைக்கி நான் போய் என் சுயநலத்துக்காக வேலை செய்ய போனால் அதெல்லாம் நடக்கவே இல்லை. அன்றைக்கி பந்துலாம் கிடையாது, அடுத்த நாள் பந்து. ஸோ என் வேலையை நிறுத்துறதுக்கான ஒரு லீகலான காரணமும் அன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. இதில் நாங்கள் எங்கள் சைடில் நிஜமாகவே எந்த தப்பும் பண்ணலை. அதுக்கப்புறம் நடந்த விளைவுகள்னு அதை பற்றி ஏன் பேசணும்னா, இதனால தான் நான் என் வாழ்க்கையில் இருக்கிறதுலே சிறப்பான ஒரு படம் சித்தாவை எடுத்திருக்கேன். அதை பற்றி பேசாமல் உங்கள் முதல் கேள்வியிலே சம்மந்தமே இல்லாமல் 2 வார்த்தை வருது. அது எனக்கு ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த 4-5 நாள், இந்த 1 வாரத்தில் நான் அதை பற்றி பேசாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணம். இன்றைக்கி நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கேங்கிறதுனால நீங்கள் கேட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டாபிக் நான் பேசுகிறேன். முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சிடெண்ட்டில் இல்லாத பெரியவர்கள் வந்து பெரிய மனசு செஞ்சு என பப்ளிக்கில் மைக்கில் மன்னிப்புலாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களு சிவராஜ்குமார் சார்லாம் ரொம்ப ரொம்ப பெரியவங்க, பிரகாஷ்ராஜ் சார். ஸோ அவங்க வந்து அவங்க ஊரில் ஒரு விஷயம் எங்களை அவமதித்தது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க மன்னிப்பை என்னால் ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் அவங்க எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணது நான் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக கிடச்ச ஒரு அழகான ஒரு விஷயம்னு நான் அதை பார்க்குறேன். அண்ட் பிரகாஷ்ராஜாராக இருக்கட்டும், எனக்கு சிவண்ணாவாக இருக்கட்டும், அவங்க அது பண்ண தேவையே இல்லை, ஆனால் அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க கைண்ட்னஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்க பெரிய மனசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், சிவண்ணா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னென்னா நம்ம எல்லோரும் ஒரே நதி தண்ணியில் தானே குளிக்கிறோம். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் நான் பார்க்கல. எல்லோரும் வேர் ஆல் ஒன். அதில் இருக்கிற அரசியலுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் 20 வருஷத்தில் அந்த அரசியல் பற்றி பேசினது கிடையாது. ஸோ சடனாக அதை பற்றி நான் இப்போ பேசணுங்கிற அவசியம் நான் பார்க்கல. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது திரும்ப எந்த தயாரிப்பாளனுக்கும் நடக்கக்கூடாது. இது வந்து இதுலேருந்து நீங்கள் அரசியலை வெளியில் எடுத்துருங்களேன். இதுலேருந்து அரசியலை வெளியில் எடுத்திங்கன்னா, நான் வந்து என் படத்தோட ரிலீஸ் பண்ணிக்கிறேன், என் படத்துக்கு பிரச்சாரம் பண்ண முடியும். அன்றைக்கி வந்து இன்றைக்கி இது இவ்வளோ சீரியஸ் இஷ்யூ நடக்குது, நீ எதுக்கும் வேலையை பண்ணுறேன்னு என்ன கேட்டால் அதுக்கு நான் தயாரிப்பாளன்னா காசு போட்டேன்னா என்ன பதில் சொல்கிறது? ஸோ என்னால் என் பொழப்பை மட்டும்தான் பார்க்க முடியும். என் வயத்தில் யாரும் உதச்சாங்கன்னா அது தப்புன்னு மட்டும் நல்லா சொல்ல குரல் கொடுக்க முடியும்.
ஸோ அடுத்தது இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் இதுவே இது வரைக்கும் எங்க கூட அவங்க பேசலை. அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்களுக்கு கேள்வி கேட்டப்போ வந்து அதுக்கு சிவராஜ்குமார் சார் மன்னிப்பு கேட்டார், அதை பற்றி நம்ம பேச தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி அவங்க பேச தேவை ஆக்சுவலாக, பிகாஸ் இனிமேல் திரும்ப ஒரு தமிழ் தயாரிப்பாளருக்கு நடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கு தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், இனிமேல் சார் பேச விடுங்க சார். ஸோ இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு, பிகாஸ் சினிமா துறைக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அன்னைக்கு 10 பேர் தான் பிரச்சனை பண்ணாங்க. வெளியில் கன்னட படம் பார்க்குற மக்களுக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது, இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது, எந்த வித பிரச்சனையும் இல்லாத விஷயம் என்னமோ கண்ணு பட்டுருச்சு என்னன்னு தெரில அன்றைக்கி அது நடந்தது. அதை எந்த விதத்துலையும் நான் என் படத்துக்கு பப்ளிசிட்டியாக யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து ஆள் கிடையாது. எனக்கு என் படம் தான் முக்கியம். சித்தாங்கிற படத்தை தயவு செஞ்சு போய் எல்லோரும் கொண்டாடுறாங்க, நீங்களும் சேர்ந்து கொண்டாடுங்க. இன்னும் 2 படம் தியேட்டரில் ஓடப்போகுது, அதுக்கப்புறம் பார்க்காதவங்க ஓடிடியில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சேட்டலைட்டில் பார்க்கலாம். ஹாட்ஸ்டார் நிறுவனம் எங்களோட ஓடிடி வாங்கியிருக்காங்க, ஸ்டார் வந்து எங்களோட டிவி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த அடுத்த வருஷம் நான் இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன், இந்த படத்தை பற்றி நிறைய பேர் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், முக்கியமாக மீடியாவுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடியே கொண்டாடினது, இந்த படம் கண்டிப்பாக ஓடும் அவங்க நம்பிக்கை செலுத்தினது, இன்றைக்கி இந்த படம் களை கட்டுது. ஸோ உங்கள் நம்பிக்கைக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ்.